ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காயை வச்சு நல்ல காரசாரமாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது மீன் வறுவல் மாதிரி நல்ல காரசாரமாக இருக்கும். அதுக்கு நம்ம முதல்ல தோலை சீவி நல்லா எடுத்துக்கிடுவோம். எந்த சைடும் தோல் இல்லாமல் நீட்டாக எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ தூரம் இதை வந்து வட்ட வட்டமாக கட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் லேசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் லேசாக கட் பண்ணிங்கன்னா நல்லா உப்பு வரப்போ அதிகம் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாழைக்காயை கட் பண்ணோன்னே தண்ணியில் போட்டுறணும், இல்லாட்டி வாழைக்காய் கருத்து போயிருங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு டேஸ்டான சைடிஷாக இருக்குங்க. குழந்தைகள் எல்லாரும் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றா இருக்கும். இப்போ நம்ம மசாலா பார்த்துக்கலாம். தனி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம். அடுத்து மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்குருவோம். அடுத்து கறி மசால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்குருவோம். அடுத்து மிளகு சீரகப் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்குருவோம். அடுத்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய மட்டன் மசால் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்குருவோம். மட்டன் மசால் சேர்த்தா குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறது. அடுத்து கொஞ்சோண்டு நைஸ் உப்பு சேர்த்துக்குருவோங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம், அதிகமாக வேண்டாம். இது வந்து நம்ம மசாலா பொடி எண்ணெயில் கலராமல் இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் போல மட்டும் நம்ம சேர்த்துக்குருவோம். இப்போ எல்லாத்தையும் முதல்ல வெறுமனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி எல்லா சைடும் ஒன்றா சேர்கிற அளவு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கிடுவோம். சிறிதளவு மட்டும் சேர்த்துக்குருவோங்க. நல்லா எல்லா சைடும் ஒன்றா இது பண்ணுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ வாழைக்காயை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம மசாலாவில் போட்டு பரட்டி எடுத்துக்கிடலாம். மசாலாவில் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க. ஒவ்வொன்றா எண்ணெயில் போடுவோம். மொத்தமாக போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். ஒவ்வொன்றா போடுங்க. எண்ணெயை வந்து ரொம்ப அதிகமாகவும் காய வைக்காமல் ரொம்ப ஹீட்டு கம்மியாகவும் இல்லாமல் நிதானமான சூட்டில் வச்சே போட்டு எடுக்கணும். ரொம்ப ஹை ஸ்பீடில் இருந்துச்சுன்னா சிக்கத்துலேயும் உங்களுக்கு கருகி போயிடும். நார்மலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வேக வேக இதே மாதிரி ஒன்று ஒன்றா பரட்டி பரட்டி விட்டுக்கணும். நல்லா மாற்றி மாற்றி பரட்டி விடும்போது நல்லா ஈவனாக செவந்து வருங்க. டீயை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே வச்சு இது பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே கலராக நல்லா பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு வறுவல் நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா சாம்பார் சாதம் இதெல்லாம் சப்புன்னு இருக்கிறதுக்கு, லெமன் இருக்கிறதுக்கும், இது காரமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் சாப்பாடு தான் இருக்கும். இது மாதிரி செஞ்சு பிள்ளைகள்கிட்ட கொடுங்க. உங்கள் பிள்ளைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ சாப்பிட்றதோட கூட கொஞ்சமே குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றா இருக்கும். அதிகம் நம்ம ஸ்கூலுக்கு டிஃபன் இதெல்லாம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சு விட்டோம்னா பிள்ளைங்க மிச்சமே வைக்காமல் கொண்டு வந்துடுவாங்க. என் குழந்தைகளும் அதிகம் ஸ்கூல் லஞ்சுக்கு இதுதாங்க கேட்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்க ஒன்று. பொதுவாக பிள்ளைகள்னாலும் நம்ம தெரியும் காரசாரமானதுனாலே உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, சிக்கன் இதுகன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு ஒரு வட்டம் கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைகளும் எவ்வளோ தூரம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி மாற்றி பரட்டை விடும்போது எவ்வளவு சிவப்பாக பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்குது. மாற்றி ஒரே சைடாக விட்டுறாமல் மாற்றி மாற்றி பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ரெண்டு சைடும்
நல்லா வெந்து நம்மளுக்கு வாழைக்காய் ஃப்ரை கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். பார்த்திங்களா நம்மது எவ்வளவு இதாக இருக்குன்னு, நல்லா ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நல்லா முறுகல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். முறுகல் கொடுக்கும் போது நல்லா சிம்மில் வச்சு கொடுங்க. அப்போ தான் நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை வந்து கருகி போகாமல் நல்லா சிவப்பு முறுகல் தன்மையாக மாறும். நம்மது அதிகம் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இனி ஒன்றுனா எடுக்கிற அளவுக்கு, எடுக்கிற பக்குவத்தில் நம்மளுக்கு வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் மறந்துடாமல் கண்டிப்பாக இது ஒரு வட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி ஒன்றுனா நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்களா ஒன்றுனா எடுக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்து போடும்போதும் நீங்கள் என்ன கொஞ்சம் சேர்த்து சேர்த்து போட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கும்போது ஒரு கரண்டியில் வச்சு லைட்டாக ஸ்பூனை புஷ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்க எண்ணெய்கள் வந்து ஓரளவு வடிஞ்சு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.